அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது நான் உங்க ஆர்ஜே தமிழ். நல்லதொரு தொடக்கத்துக்கான உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் குறைஞ்சதில்ல. அந்த வகையில இந்த வாரம் முழுக்க நம்ம இலக்கியா சீரியல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்தது, இதை பத்தி பார்க்கலாம். அஞ்சலியோட வீட்ல இருந்து ஆட்கள் வரும்போது அவங்க கூட இலக்கியாவும் வரணும் அப்படின்னு கௌதம் சொல்றாரு. காரணம் என்னன்னு கேட்கும் போது இலக்கியா சில உண்மைகளை மறைக்கிறதாகவும் அவங்களோட நடத்தையில சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்ல கௌதமோட அம்மாவும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ சொல்றது சரிதான் கௌதம், இலக்கியா முன்ன மாதிரி சந்தோஷமா இல்ல, ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்ல கால் பண்ணி அஞ்சலியோட அம்மா கிட்ட இலக்கியாவை வர சொல்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க வரும்போது இலக்கியாவையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துற சம்பந்தி. சரிங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல சிந்தாமணி அவங்க வேலையை காட்ட வேற வழி இல்லாம இலக்கியா ஒத்துக்கிறாங்க. கௌதம் நினைச்ச மாதிரியே அஞ்சலி வீட்டுல இருந்து ஆட்கள் வரும்போது கூடவே இலக்கியாவும் காமாட்சி விளக்கு எடுத்துட்டு வராங்க. மாப்பிள்ள ரொம்ப படிச்சிருக்காரு, உயர்ந்த பதவியில இருக்காரு, இருந்தாலும் சரி சமமா பழகுறாரு அப்படின்னு அஞ்சலியோட அப்பா சொல்ல, இந்த குணம் எல்லாமுமே கௌதமோட அம்மா கிட்ட இருந்து வந்ததா கௌதமோட அப்பா சொல்றாரு. அண்ணி விட்டா இவங்க பேசிட்டே இருப்பாங்க, நீங்க உள்ள வாங்க அண்ணி. இலக்கியா உனக்கு அண்ணி இல்லமா, அஞ்சலி தாமா உனக்கு அண்ணி. அதுக்கு உடனே கௌதமோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இலக்கியாவோ அஞ்சலியோ அக்கா தங்கச்சி மாதிரி தானே பழகுறாங்க, அந்த அர்த்தத்துல தான் ஏன் பொண்ணு அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சமாளிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் டீ காஃபின்னு கொடுக்கும் போது இலக்கியாவோட கையில தெரியாம அது பட்டுடுது. அதை வாஷ் பண்றதுக்காக இலக்கியா கிளம்ப அந்த சின்ன கேப்ல பைரவி கீழே வராங்க. வந்த பைரவி சும்மா இருப்பாங்களா? அஞ்சலியோட அப்பா கொடுத்த ஷர்ட்டை பார்த்துட்டு, இது எங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, இதுக்குதான் சரிக்கு சரியா நிகரா இருக்கவங்களை பார்த்து சம்பந்தம் வைக்கணும் அப்படின்னு வழக்கம் போல அவங்களோட புராணத்தை ஆரம்பிக்க, ஒரு கட்டத்துல அவங்க வாங்கிட்டு வந்த ஷர்ட்டை மாசிலாமணி அவர் மேலேயே பைரவி தூக்கி போட வெளியில போயிருந்த இலக்கியா வந்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதையா? இதுதான் உங்க ஸ்டேட்டஸா? அண்ணே இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே கூடாது. இலக்கியாவ அவங்க வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. பார்த்ததும் சும்மா இருப்பாங்களா? யாரு என்னன்னு விசாரிக்க கௌதம் கல்யாணம் பண்ணிக்க போற அஞ்சலியோட அத்தை பொண்ணு அப்படின்னு தெரிய வருது. அந்த இடத்துல பைரவிக்கும் இலக்கியாவுக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. தன்னோட மாமா மேல துணிய மரியாதை இல்லாம தூக்கி போட்ட பைரவிய வான் பண்றாங்க இலக்கியா. பைரவி கோவத்தோட உச்சகட்டமா இத்தனை நாளா இலக்கியா மேல தேக்கி வச்சிருந்த அத்தனை கோவத்தையும் கொட்டி தீத்துடுறாங்க. வீட்டுல இருக்கவங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் இலக்கியா தன்னோட கால விழுந்து மன்னிப்பு கேட்டா மட்டுமே இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு பைரவி மாடிக்கு கிளம்பிடுறாங்க. ஆணவம் அகங்காரம் தான் தான் பெரியவங்கன்னு ஈகோ பிடிச்சவங்க வீட்டுல இருந்துதான் பேசிட்டு இருக்கேன். இத பாருங்க அத்த, அந்த அம்மா இருக்கிற வீட்டுல அஞ்சலியால நிம்மதியா வாழ முடியாது. நம்ம இப்படியே போயிடலாம் அத்த, அதான் நல்லது. வீட்டுல இருக்க எல்லாரும் மாறி மாறி இலக்கியாவ சமாதானப்படுத்துறாங்க. அஞ்சலியோட அம்மா அப்பா ஏன் இலக்கியாவோட அம்மா கூட இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கியா கிட்ட பரிந்துரைக்கிறாங்க. மாமாவுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா? ப்ளீஸ் மா. இலக்கியா எப்படியாவது மன்னிப்பு கேட்டுடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வந்த பைரவி கிட்ட அவங்க அண்ணா வந்து சென்டிமெண்டா பேசி எப்படியாவது பைரவிய கீழே வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசுறாங்க. கௌதம்காகவும் தன்னோட அண்ணாவுக்காக மட்டுமே கீழே வர சம்மதிக்கிறாங்க. வந்த அவங்க இலக்கியாவோட பேரு என்னன்னு கேட்க இலக்கியா பதில் சொல்லாம இருக்காங்க. வந்து என் பக்கத்துல நில்ல அப்படின்னு பைரவி சொல்ல, மன ரீதியா நான் உங்களை விட்டு ரொம்ப விலகிதான் போறேன் அப்படின்னு இலக்கியா பதில் சொல்றாங்க. இலக்கியாவ எப்படியாவது மன்னிப்பு கேட்க வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பைரவி பேச இலக்கியா பிடிவாதமா மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. மன்னிப்பு கேக்குறது மட்டும்தான் உங்க பிரச்சனைன்னு நினைச்சேன், ஆனா என்ன உங்க கால விழ வச்சு என்ன அசிங்கப்படுத்தி அதுல நீங்க சந்தோஷப்படணும்னு பாக்குறீங்களே, நீங்க சரியான சாடிஸ்டா இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்க கால நான் விழ மாட்டேன். அவ மன்னிப்பு கேக்கலனா என்ன, அவளை பெத்த அம்மா நான் அவளுக்கு சார்பா மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு இறங்க தன்னோட அம்மா அவமானப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் பைரவி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க இலக்கியா.
இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் இலக்கியா தான் அப்படின்னு சொல்ல, இலக்கியாவோட அம்மா அஞ்சலி கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட பொண்ணு வாழ்க்கைக்காக மட்டும்தான் இலக்கியா இவ்வளவு தூரம் தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அஞ்சலியும் அஞ்சலியோட அம்மாவும் வழக்கம் போல இலக்கியாவையும் இலக்கியாவோட அம்மாவையும் புரிஞ்சுக்கல. எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் இறங்கி போனா எல்லாருமே நம்மள கேவலமா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வர்ற பணமும் வசதியான வாழ்க்கையும் எதுக்கு? மான மரியாதையை விட்டுட்டு வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமாவா இருக்கும்? அடுத்து இலக்கியாவோட தம்பி காலேஜ் ஃபீஸ்க்காக இலக்கியா காசு கேட்டு ஒருத்தரை மீட் பண்ண போறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்க பணம் கிடைக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பாக்குறாங்க. இலக்கியாவோட தம்பி வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர், நீங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே நான் கவனிச்சேன் அப்படின்னு பணிவா பேசி அனுப்புறாரு. அடுத்து நடந்த எல்லாத்தையுமே இலக்கியா நினைச்சிட்டு தூங்காம வருத்தப்பட்டு இருக்கும் போது அவங்க அம்மா இலக்கியாவை பாக்குறாங்க. சாதாரணமா எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ அவ்வளவு சீக்கிரமா அழுக மாட்டே இலக்கியா, இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுகிறனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்க, தம்பிக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் இந்த அளவுக்கு வேலை பார்த்து உழைக்கிறேன். ஆனா தம்பி இன்னைக்கு பட்ட கஷ்டத்தை நான் கண்ண முன்னாடி பார்க்கும் போது பாதியா செத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இலக்கியாவோட மனநிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா ஆறுதலா பேசி இலக்கியாவை ஒரு வழியா சமாதானப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல புள்ள பிறந்திருக்கானே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வெளியே நிக்காத, உள்ள போலாம். அடுத்த நாள் இலக்கியா கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கிட்ட தம்பியோட காலேஜ் ஃபீஸ் விஷயமா பேசலான்னு கிளம்பும் போது அங்க வந்து அவங்களோட அம்மா இலக்கியா படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களோட தாலியை கழட்டிட்டு இதை அடகு வச்சு அந்த காசை தம்பியோட ஃபீஸுக்கு யூஸ் பண்ண சொல்றாங்க. அஞ்சலியோட கல்யாணத்துக்கு இந்த நகையை அடகு வச்சு அந்த காசை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பேச, அங்க வந்த மாசிலாமணி பயங்கரமா கோவப்பட்டு சிந்தாமணி கிட்ட இருந்து அந்த நகையை வாங்கி இலக்கியா கிட்டயும் இலக்கியாவோட அம்மா கிட்டயும் கொடுக்கறாரு. ஒரு வார்த்தை, தம்பியோட காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தா நானே ரெடி பண்ணிருப்பேன்ல அப்படின்னு மாசிலாமணி அவரோட சம்பாத்திய 30,000 ரூபாவை இலக்கியா கிட்ட கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் கௌதமோட வீட்டுல கல்யாண பத்திரிகைக்கு என்ன மாதிரியான டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லா விருப்பம் இல்ல அப்படிங்கற மாதிரி பேசுறாங்க. ஊருக்கெல்லாம் கூட கொடுங்க, ஆனா எனக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல. இந்த குடும்பத்தோட தலைவி நீ, நீ நினைச்ச மாதிரிதான் பசங்களோட எல்லா திட்டமும் அமையுது. இந்த கல்யாணத்துல மட்டும் கொஞ்சம் தலைகீழா நடந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேச ஒரு கட்டத்துல பைரவி ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷனும் போடுறாங்க, கௌதம் அஞ்சலி கல்யாணத்துக்கு இலக்கியா வரக்கூடாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இலக்கியா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நீ இலக்கியாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லு, அவ கல்யாணத்துக்கு வரக்கூடாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது. கல்யாண மண்டபத்துல அவளை மட்டும் நான் பார்த்தேன், அடுத்த நிமிஷமே அங்கிருந்து கிளம்பிடுவேன். இன்னொரு பக்கம் இலக்கியாவோட வீட்டுல இலக்கியா அவங்க அம்மா தம்பி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வராங்க. கல்யாணத்துக்கு 2,000 லட்டு செய்யணும், அதை நீ தான் செய்யணும் அப்படின்னு இலக்கியாவோட அம்மா கிட்ட சொல்ல, இலக்கியாவோட தம்பி என்ன சொல்றாங்கன்னா, என் அக்காவோட வாழ்க்கைய தட்டி பறிச்சு நீங்க வாழ போறீங்க, ஆனா எங்க அக்கா தான் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிருக்காங்களே தவிர நான் யார்கிட்டயும் சத்தியம் பண்ணல. எங்க அம்மாவையும் அக்காவையும் நீங்க டார்ச்சர் பண்ணுனா கண்டிப்பா ஏன் மூலமா இந்த உண்மை வெளியில போயிடும் அப்படின்னு வார்னிங்கும் கொடுக்கறாரு. கரெக்டா அந்த நேரத்துல கௌதம் கால் பண்ணி இலக்கியாவை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, கௌதம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தெரியாம இலக்கியாவும் போறாங்க. இலக்கியா கல்யாணத்துக்கு வரக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு காமாட்சி விளக்கு எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கறதுக்காக என்ன நீங்களே உங்க அம்மா கிட்ட சொல்லி வர வச்சிருக்கீங்க. ஆனா இப்போ என்னால உங்க கல்யாணம் நின்னுடுமோ அப்படிங்கற பயத்தினால வர வேணாம்னு சொல்றீங்க. நீங்க இந்த மாதிரி செல்ஃபிஷா இருப்பீங்கன்னு நான் ஒரு நாள் கூட யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு இலக்கியா ரொம்ப வருத்தப்படுறாங்க.
கோபமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லாத்தையும் கௌதம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, கௌதம் பண்ணினது ரொம்ப பெரிய தப்புன்னும், அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா வாழ்க்கை முழுக்க உன் முகத்திலேயே முழிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் கட் பண்றேன்னு தெரியுதுல்ல, என்ன ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதையும் மீறி நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அடுத்து அஞ்சலிய ரெஸ்டாரண்ட் வர சொல்லி அங்க கௌதம் மீட் பண்றாங்க. அப்போ கௌதம் கிட்ட அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீட்டிங் கூட உங்க அம்மா சொல்லிதான் நடக்குதா அப்படின்னு கேக்க, என்ன ரொம்ப நல்லா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கௌதம் சொல்றாரு. அடுத்து ஹனிமூன் பிளான்ஸ் எல்லாம் எப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல குழந்தை பெத்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வீட்டுல இருக்கவங்க சொன்னதா சொல்ல, அதை கேட்ட அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே கௌதமோட வீட்ல ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. சோஷியல் மீடியால அஞ்சலி போஸ்ட் பண்ணின அவங்களோட டான்ஸ் வீடியோவை வீட்ல இருக்க எல்லாருக்கும் காட்டி, நம்ம வீட்டுக்கு மருமகளை வர போற பொண்ணு இப்படி தான் சோஷியல் மீடியால டான்ஸ் ஆடுவாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் போடுறதெல்லாம் சகஜம் தானே? இனிமே இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட கூடாது, போட்டதெல்லாம் டெலீட் பண்ண சொல்லுங்க. இலக்கியா கௌதமோட கல்யாணத்துக்கு போனாங்களா, அஞ்சலிய மருமகளா பைரவி ஏத்துக்கிட்டாங்களா, இது எல்லாத்தையும் வரக்கூடிய எபிசோட்ஸ் மூலமா பார்க்கலாம். தொடர்ந்து கதைக்கேளு கதைக்கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.